This is more than a legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. BSN College of Engineering and Technology. கடந்த இரண்டு முறை எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை பெற இயலாமல் இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு இந்த முறை எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைத்திருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவரை தேர்ந்தெடுக்க காங்கிரஸ் கட்சி தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறது. இவர்களோடு இணைந்திருக்கிற செய்தியாளர் நிரஞ்சன் அவரோடு பேசலாம். நிரஞ்சன், காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும் எதிர்க்கட்சி தலைவராக யாரை அமர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமல்லாமல் நிறைய தகவல்கள் ராகுல் காந்தியை எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்கணும் அப்படின்னு சொன்னதாகவும், ராகுல் காந்தி அதற்கு தயக்கம் காட்டுவதாகவும் சில தகவல்களும் வந்திருக்கு. இறுதியாக என்ன முடிவு எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு? அதாவது நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மக்களவையில் இருக்கக்கூடிய மொத்த எண்ணிக்கையில 10% இடங்களை எந்த கட்சி வைத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த அந்தஸ்து அப்படின்றது கிடைக்கும். ஆனா கடந்த 2014 நமக்கு தெரியும், வெறும் 43-44 இடங்களை மட்டுமே காங்கிரஸ் வச்சிருந்தாங்க. அதனால அவங்களுக்கு அந்த ஒரு முக்கியமான பொறுப்பு அப்படின்றது கிடைக்காம இருந்துச்சு. 2019 அந்த எதிர்க்கட்சி தலைவரா வர்றதுக்கான அந்த இடங்கள்ல 3 இடங்கள் கம்மியா இருந்ததுனால அவங்களுக்கு கிடைக்கல. ஆனா ரூல்ஸ் படி ஸ்பீக்கர் வந்து எந்த கட்சி 2வது அதிக இடங்களை பிடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை வழங்கலாம் அப்படின்றதும் ஒரு ஷரத்தா இருக்கிறதுனாலதான் கடந்த 2 முறையும் அப்படியான வாய்ப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்திருந்தது. ஆனா இந்த முறை கிட்டத்தட்ட 99 இடங்களை அவங்க கைப்பற்றி இருக்கிறதன் காரணமாக எந்த விதமான சந்தேகமும் இல்லாம எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து அப்படின்றது காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்குது. இது ராகுல் காந்திக்கு போகணும் அப்படின்றது காங்கிரஸ் கட்சியினர் தொடர்ச்சியா வலியுறுத்துறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து ஏன் ரொம்ப முக்கியமானது அப்படின்றதையும் சற்று சுருக்கமா பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இந்த எதிர்க்கட்சி தலைவரா இருக்கக்கூடியவர் தான் முக்கியமான மத்திய அரசுடைய இலாக்காக்கள் இருக்கக்கூடிய குழுக்கள்னு சொல்லுவாங்க. அது வந்து மினிஸ்ட்ரியல் கமிட்டிஸ் சொல்லுவாங்க. அந்த கமிட்டிஸ்ல இவங்க இடம் பெறுவாங்க. அது மட்டும் இல்லாம பிரதமர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, அதே மாதிரி ஒரு தேசிய மனித உரிமை ஆணையத்துடைய தலைவர், சிபிஐ, இடி இதனுடைய இயக்குநர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய குழுவிலையும் இந்த எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்றவங்க இடம்பெறுவாங்க. அரசு சார்ந்த முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுல எதிர்க்கட்சி தலைவரை ஆலோசிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விவகாரம். அப்படின்றதுனாலதான் இந்த பதவி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அந்த அடிப்படையில தான் கடந்த 2019 தேர்தல் தோல்விக்கு பிறகு தலைவர் பதவியை விட்டு விலகியிருந்தாரு ராகுல் காந்தி. இந்த முறை அவர் பெரிய அளவிலான பாரத் ஜோடோ யாத்திரை மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணி காங்கிரஸ் கட்சி கடந்த முறை இழந்த செல்வாக்கை இந்த முறை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். அதனால அவருக்கு மீண்டும் கௌரவம் அளிக்கும் வகையில அவருக்கான அந்த எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து பொறுப்பை அவருக்கு கொடுக்கணும் அப்படின்ற குரல்கள் எழுகுது. தமிழ்நாட்டிலிருந்து நேற்றைய தினம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அதுக்கான தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. இன்றைய தினம் பல்வேறு மாநிலங்கள் இருக்கக்கூடிய கமிட்டிகளும் இப்படியான தீர்மானங்களை நிறைவேற்றி அனுப்பி வைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. தொடர்ந்து ராகுல் காந்தியை எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பில் அமர்த்துறதுக்கு ரொம்ப பிரயத்தனப்படுறாங்க. ஆனா ராகுல் காந்தி இதற்கு விருப்பம் தெரிவிக்காததுக்கான, தயக்கம் காட்டுவதற்கான காரணமா என்ன சொல்லப்படுது? ஏற்கனவே அவர் வந்து தன்னுடைய பதவியிலிருந்து போன தடவை அந்த தேர்தலில் தோற்றதுனால பதவியிலிருந்து விலகினாரு. இந்த தடவையும் இந்த எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற பதவியில உட்கார்றதுக்கு அவர் தயக்கம் காட்டுறதுக்கு என்ன காரணமா பார்க்கப்படுது? இதுவும் நாம் காங்கிரஸ் கட்சி வட்டாரங்களில் கேட்கும் பொழுது கட்சி சார்ந்த விவகாரங்களில் கவனம் செலுத்த இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ராகுல் காந்தி இந்த பொறுப்பை ஏற்க மறுக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் சொல்லப்படுது. ஏன்னா அவருடைய பிரசன்ஸ் அப்படின்றது பொலிட்டிக்கல் அரசியல் ரீதியில அவருடைய இருப்பு அப்படின்றது ரொம்ப மிக முக்கியமானதா இருக்கு. தொடர்ச்சியா பல்வேறு கட்ட மாநிலங்களுக்கும் செல்ல வேண்டியதா இருக்கு. அடுத்தடுத்து நடைபெறக்கூடிய, ஏன்னா இந்த ஆண்டு அடுத்த ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய தேர்தல் நடைபெற போகுது, இந்த ஆண்டுடைய இறுதியில மகாராஷ்டிரா மாநிலத்துடைய தேர்தல் நடைபெற போகுது. இங்கெல்லாம் இந்தியா கூட்டணி, அதிலும் குறிப்பா காங்கிரஸ் கட்சி ரொம்ப வலுவா வந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அரசியல் சார்ந்த கூட்டங்களை நடத்துறது அந்த மாதிரியான விஷயங்கள் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு உறுதுணையா இருக்கணும்னு ராகுல் காந்தி விரும்புறாரு. அதனாலதான் அவர் இந்த பொறுப்பை ஏற்க மறுக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இளம் ரத்தம் பாய்ச்சப்படணும், இன்னும் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் வழங்கப்படணும் அப்படின்றதையும் ராகுல் காந்தி விரும்புறதாகவும் சொல்லப்படுது. அதனாலதான் கௌரவ் கோகாய், அசாம் மாநிலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய கௌரவ் கோகாய்க்கு இந்த முறை அந்த பதவியை வழங்கலாமா அப்படின்ற ஒரு யோசனையும் முன்வைக்கப்படுது. தென்னிந்திய
தென்னிந்தியாவிலிருந்து ஒரு பிரதிநிதித்துவம் வழங்கணும் அப்படின்ற ஒரு யோசனையில சசி தரூருக்கு அந்த பதவியை வழங்கலாமா அப்படின்ற யோசனைகள் எல்லாமும் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா வடகிழக்கு மாநிலங்கள்லயும் தென்னிந்தியாவிலும் தான் இப்போ காங்கிரஸ் அதிக கவனம் செலுத்திட்டு வரதை பார்க்க முடியுது. இந்த தேர்தலில் கூட அவங்களுக்கு கணிசமான வெற்றிகள் தென்னிந்தியாவிலும் வடகிழக்கு மாநிலங்கள்லயும் கிடைச்சிருக்கிறத பார்க்க முடியுது. அதனால மிக முக்கியமான அந்த பொறுப்பை மற்றவர்களுக்கு விட்டுக் கொடுக்கறதுக்கு ராகுல் காந்தி விரும்புறாரு அப்படின்ற மற்றொரு தகவலும் இருக்கு. ஆனாலும் பெரும்பாலானவங்க ராகுல் காந்தி வரணும் அப்படின்ற ஒரு விருப்பமா இருக்குது. இன்றைய தினம் ராகுல் காந்தி டெல்லியில் இல்ல, அவர் பெங்களூருக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகிறதுக்காக போறாரு. அவர் வந்ததுக்கு அப்புறமா அவர்கிட்ட தொடர்ச்சியா காங்கிரஸ் கட்சியுடைய மற்ற தலைவர்களும் இது சம்பந்தமா ஆலோசிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் முடிவு ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கட்சியை ஒரு வலிமையாக கட்டமைக்க வேண்டும், அது மட்டும் இல்லாம கட்சி சார்ந்த பல்வேறு விஷயங்களை கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கறதுக்காக ராகுல் காந்தி இந்த பதவியில் உட்காருவதற்கு தயக்கம் காட்டுறதா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கறது. தற்போது விவரங்களை வழங்கி வைக்க This is more than a legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. BSN College of Engineering and Technology.